ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, கோதுமை தோசை. இந்த தோசை செய்ய கொஞ்சம் பொறுமை தான் வேணும், மற்றபடி பயங்கர டேஸ்டான தோசை. நீங்கள் நார்மலாக கோதுமை தோசை செஞ்சுருப்பீங்க, இப்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு, சீனி வச்சு சாப்பிடலாம், சட்னி வச்சு சாப்பிடலாம், பொடி வச்சு சாப்பிடலாம், எல்லாமே இதுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ இந்த தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க, கோதுமை தோசை செய்யறதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ, 1 மீடியம் சைஸ் பல்லாரியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 முட்டை, 3 காஞ்ச மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவைக்கு உப்பு. மிக்ஸ் பண்ணதுக்கு எண்ணெயும் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு பல்லரி வத்தலெல்லாம் வதக்கணும், காஞ்ச மிளகாலாம் வதக்கணும். இரும்பு பேன் வச்சு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுதேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ இதில் எடுத்து வச்சுட்டு உளுந்தம்பருப்பை சேர்த்துடுதேன். உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் நம்ம காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ண உடனேயே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த வெங்காயம் வதங்கினா போதும், இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். போதும், கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இது இப்போ கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் அதுக்கிடையில் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு கரைக்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பேன் பாத்திரம் எடுத்திருக்கேன், பவுல் எடுத்திருக்கேன். அதில் கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன், தேவைக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இதில் தேங்காய் பூ ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் 1 முட்டையை அடிச்சு ஊற்ற போகிறேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல ஒரு கலவை பல்லாரி எல்லாம், அதை இது கூட ஆட் பண்ண போறேன். அந்த எண்ணெயோட சேர்த்தே ஆட் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம அதுக்கும் எண்ணெய் சேர்க்க தான் போறோம். அதனால அந்த எண்ணெயோட சேர்த்தே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பேட்டராக கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தோசையாக செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ நம்மளோட மாவு தோசை செய்ய ரெடி. வாங்க, தோசை செய்யலாம். இப்போ கலம் வச்சாச்சு,
அடுப்பை ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் தான் கோதுமை தோசை ரெடி பண்ணணும். அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக எல்லா இடமும் குக் ஆகி நல்லாவும் இருக்கும். இப்போ நான் எண்ணெய் தடவிடுறேன். எவ்வளோ தண்ணியாக இருக்கோ மாவு அதுக்கு தக்கன நல்ல மெல்லிசாவும் நல்ல பொறுபொறுன்னு இருக்கும். மாவு தேய்ச்சி நல்ல லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறேன். வேகட்டும், மாற்றி போடும்போது காட்டுறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிட்டு இந்த சைடும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நல்லா தோசை வெந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கோதுமை தோசை ரெடி. நல்லா டேஸ்டான கோதுமை தோசை, ட்ரை பண்ணி பாருங்கள். இது நினச்சேன் நாளைக்கு சட்னி கூட எடுத்திருக்கேன். இங்கே இதேமாரி மீன் குழம்பு கூட சுகர் சேர்த்து சீனி சேர்த்து சாப்பிடலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். சோறுனு மழை டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கிடலாம். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தோசையை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். இன்னொரு டேஸ்டான சமையலோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.